இப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணது காரணம் என்னென்னா, இது ஊரில் எது ஹாஸ்டலில் வந்து அடிப்படை தேவை எதுவுமே இல்லை. நல்ல சாப்பாடு இல்லை, பாத்ரூம் க்ளீனாக இல்லை. வார்டன் ரூமில் இருந்தால் தானே சார் எல்லாமே வரும். வார்டனே ரூமில் இல்லை சார், வாட்ச்மேன் ரூமில் இல்லை சார், வார்டன் ரூமில் இல்லை சார். சாப்பாடு வந்து மெனு வயசாகவே போடுறதில்ல சார். காலையிலையும் ஒயிட் ரைஸ் தான், மதியமும் ஒயிட் தான், நைட்டும் ஒயிட் தான், மூணு வேலையும் ஒயிட் தான். மூணு வேலையும் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். அதுவுமே எங்களுக்கான சாப்பாடு நாங்கள் போட்டால் நாங்கள் எதுக்கு கேட்க போகிறோம்? எங்களுக்கானதே போடுறதில்ல சார், எல்லாருமே கடையில் தான் சாப்பிட்றோம். சார், அந்த சாம்பார் சாம்பார் பேர் நேம் கேட்டால் அது என்ன நேம்னு அவராலே சொல்ல முடில. அப்போ எப்படி நாங்கள் சாப்பிட்றது? அவராலே சொல்ல முடில. ஏதோ ஏதோ சொல்கிறாரு பேர், என்னென்னவோ பேர் சொல்கிறாரு. இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி நாங்கள் உட்காந்துருக்கப்போ டெபுட்டி கலெக்டர் வந்திருந்தார் சார். வந்து பார்த்தாரு, இப்போ அவர் தான் சார் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து நாளையிலேருந்து வந்து மெனு வயசாக சாப்பாடு போடுறோம். நீங்கள் வந்து அடிப்படை வந்து இப்போ வந்து மெதுவாக தான் க்ளீன் பண்ண முடியும். ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். அது அவர் வந்து வார்டனும் வார்டன் கையெழுத்து போட்டிருக்காரு, அவங்களும் கையெழுத்து போட்டு தந்திருக்காங்க. என்ன பண்ணுது தெரியல. இதுக்கு இப்போ ஒன் மந்த்துக்குள்ளே நான் இது ரெடி பண்ணலைன்னா நாங்கள் இதை விட பெரிய போராட்டமாக பண்ணுவோம் சார். சார், நான் இந்த ஹாஸ்டல் வார்டன் வந்துட்டு ஒன் இயர் தான் சார் ஆகுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த சாப்பாடுலாம் வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் தான் சாப்பாடு போடுறாங்க. இதே மாதிரி தான் இதை இப்போ இதாக ஃபாலோ ஆகி இருக்குதுங்க. இனிமேல் இப்போ டைரக்டர்லாம் கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க, இந்த மெனு பிரகாரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம் சார். ஏன் இத்தனை நாள் அவங்க சொல்கிறப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரலையா உங்களுக்கு? இப்போ மட்டும் ஏன் வந்துட்டு அவங்க டேரக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கீங்க? இல்லை, அவங்களே ஒரு மீட்டிங் போட்டாங்க சார். வார்டன்ஸில் இந்த மாதிரி மெனு பிரகாரம் சாப்பாடு போட சொல்கிறாங்க, நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நாங்கள் போகிறதுக்கு எப்போ சொன்னாங்க இது உங்ககிட்ட? ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சார். இவங்க ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த மூணு வருஷமாக வந்துட்டு இந்த குற்றச்சாட்டு இருக்குன்றாங்க. நீங்கள் ஒரு வருஷமாக வந்தேன்னு சொல்கிறீங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நிறையா ஸ்டெப் எடுத்துருக்கலாம், நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க சார். இங்கே வந்து அதனோட ஃபெசிலிட்டிஸ் அடுப்பெல்லாம் தண்ணியில் கிடையாது சார். நாங்கள் தண்ணி சமைக்க முடியாதுங்க. அடுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அந்த ஹாஸ்டலில் தான் சமைக்கிறாங்க. அதனால் நாங்கள் இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக சமைக்க முடியாது சார். சரி, தனியாக சமைக்க வேணாம் சார். அவங்க சொல்கிற கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றிருக்கலாமே. அந்த இத்தனை வருஷம் நீங்கள் இருந்ததில்ல, ஏன் பண்ணாமல் இருந்தீங்க சார்? அவங்க தான் அந்த ஹாஸ்டல் தான் சார் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்டு. இங்கே வந்து 100 பேர் தான், 225 பேர். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சமைக்கிறீங்களா இல்லை அவங்க வயிற்றுக்காக சமைக்கிறீங்களா? எல்லாம் வயிற்றுக்காக தான் சார். ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேர் என்ன தேவையோ அதுபடி தான் நீங்கள் போட்டிருக்கணும். நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்லி பண்ணாமல் இருக்கிறீங்க? பண்ணுறோம் சார், பண்ணிடுறோம் சார் சொல்லுங்கள்.